மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் மேலே காலை வச்சிருக்கிற ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு வருது. அதை பற்றியும் வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி 130,000 இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸை நாங்கள் சைலண்ட் பண்ணுவோம், அதை பற்றியும் வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸில் இந்தியா ஏன் தோத்தாங்க, ஆஸ்திரேலியா ஏன் ஜெயிச்சாங்க, அதை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி எம்ஆர் வெற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நான் வெற்றி, வாங்க வீடியோ குழப்பலாம். இந்த வேர்ல்டு கப்போட ஃபைனல் மேட்ச்ல ஆஸ்திரேலியா டாஸை வின் பண்ணி பவுலிங்கை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா வித்தியாசமா இருக்கேன்னு அப்பயே தோணுச்சுங்க. பட் இருந்தாலும் ரோஹித் சர்மா நாங்கள் டாஸ் வின் பண்ணியிருந்தா நாங்கள் பேட்டிங் தான் பண்ணியிருப்போங்கிறது சொன்னது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுங்க. ஓப்பனிங் பேட்டிங்கை ரோஹித் சர்மா ஆரம்பித்த உடனே கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா இவர் ரெகுலராக இந்த மிச்சல் ஸ்டார்ட்டை எல்பிடபிள்யூ ஆகிட்டு இருப்பார். நேற்று மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மிச்சல் ஸ்டார்க்கு இவர் எல்பிடபிள்யூ எடுக்கிறதுக்கு கரெக்டாக காலிலேயே போட்டார். நல்ல வேலை அது ஸ்டிக்கில் படாமல் விலகி போயிடுச்சு. நேற்று மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவோட அன்ஆர்த்தடாக்ஸ் ஃபீல்டிங் செட்டப்னால தாங்க அவங்க ஜெயிச்சாங்கன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 பவுண்டரிஸையாச்சும் இவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால தாங்க இந்தியன் டீமோட பேட்டிங் மூமெண்ட் பிரேக் ஆயிடுச்சு. உதாரணமாக சொல்லணும்னா ரோஹித் சர்மா ஃபேஸ் பண்ண ரெண்டாவது பாலே பார்த்தீங்கன்னா டீப் கவர் பாயிண்ட்டுக்கும் தேர்ட் மேனுக்கும் நடுவில் ஒரு பால் அடிச்சிருப்பாருங்க. அது நியாயமாக பார்த்தா ஃபோர் போக வேண்டிய பால் தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கல்லியை தூக்கி டீப் கல்லியாக வச்சுட்டு அந்த ஃபோர் பிளாக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தாங்க நிறைய ஃபீல்ட் செட்டப் மாற்றி 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 அன்ஆர்த்தடாக்ஸாக வச்சுட்டாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சிக்கிட்ட ரோஹித் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் சைடில் அடிக்கிறத விட்டுட்டு கஷ்டப்பட்டு ஆஃப் சைடில் வந்த பாலை லெஃப்ட் சைடில் அப்படியே தட்டியிருக்காருங்க. அதில் வந்து லெஃப்ட் சைடில் ஃபோர் போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து யாருமே இல்லை. ஆப்போனன் வந்து அவங்களோட ஃபீல்ட் செட்டப்பை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சுதாரித்த ஆஸ்திரேலியன் டீம் பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஃபீல்ட் செட்டப்பை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நிறையா ஒரு மைண்ட் கேம்ஸ் வந்து நேற்று விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு உண்மையை சொல்லணும்னா ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஒரு டீம் பிளேயராகவே ஜொலிச்சாருன்னே சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து இறங்கிட்டு இந்த ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எந்த அளவுக்கு பயப்படுத்துவாங்கன்னு தெரியும். எதை பற்றியுமே கட்டுக்காமல் இறங்கி வந்து அடிக்கிறது, தூக்கி தூக்கி சிக்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணதுனால தாங்க சொல்கிறேன். ஏன்னா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் விளையாட முடியாது. நீங்கள் எந்த டீம் வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு அட்டாக்கிங்காக அவங்களை ஆடுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதை வந்து நேற்று ரோஹித் சர்மா நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு. அவர் உண்மையிலுமே நல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் நல்லா தாங்க கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லணும். அந்த சைடு இருக்கிற பேட்டர் பார்த்தீங்கன்னா சுப்பன் கில், அவருக்கு உண்மையிலுமே நிறைய டேலண்ட்டும் இருக்குது, ஆனால் ஒரு சில வீக்னஸும் இருக்குங்க. அந்த வீக்னஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான மேட்ச்லாம் வந்து அவர் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவர் வந்து ரெகுலராகவே வந்து மிச்சல் ஸ்டார்ட்டாக அவுட் ஆயிடுவார்னு அவருக்கும் தெரியும், பார்க்குற நமக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்குன்னா அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மிச்சல் ஸ்டாருக்கு ராசி இல்லை, நீட்டாக வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த சைடு போய் நின்று வேடிக்கையாச்சு பார்த்துருக்கணும். அட்லீஸ்ட் அந்த மிச்சல் ஸ்டார்க்கோட பவுலிங் ஸ்பெல் முடியறதுக்குள்ள இவரும் நான் தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லி ஈஸியாக விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அடுத்து வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா அந்த ரோஹித் சர்மா நல்ல ஒரு ஃபார்மில் அது ரெடியாக ஆடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவரும் அவர் பங்குக்கு அந்த மிச்சல் ஸ்டார்க்கோட ஓவரில் பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் ஃபோர்ஸ்லாம் அடிச்சிருப்பார். இனிஷியல் பவர் பிளேயில் ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே வந்த ஸ்ரேயாஸ் அய்யர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டாருங்க. அடுத்து வந்து கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாருங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் நின்றுருந்தா மேட்சோட தலையெழுத்தையே மாறி இருக்குங்க. ஆமாங்க, நம்ம எல்லாருமே நினச்ச மாதிரி இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோரை வந்து அடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு பேட்லுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு பேட் கம்மிங்ஸ் பாலில் ஒரு சிங்கிள் தட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். பால் இன்சைட் எட்ஜ் ஆகி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் போட்டுரும். அதோட விராட் கோலியோட இன்னிங்ஸும் முடிஞ்சு. அப்போயே பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி மனசு விட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். பட் இருந்தாலும் கே எல் ராகுல் இருக்காருன்னு பார்த்தா ஆஸ்திரேலியன் டீம் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இவரோட உடம்புக்கே பால் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பால் ஸ்டாட் பாலாக வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க. பட் இருந்தாலும் எதை பற்றியுமே கவலைப்படாத ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடியான ஒரு அவரோட ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அவர் கரெக்டாக அந்த அதிரடியாக ஆரம்பிக்கும் போது அவுட் ஆகிட்டாருங்க. அடுத்து இந்த ஜடேஜாக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லைன்லேருந்து பவுல் பண்ணி அவரோட விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. அடுத்து பேட் பண்ண வந்த சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இவராச்சும் நம்மளோட டீமுக்கு வந்து அதிரடியாக ஆடி நல்ல ஒரு ஸ்கோரை செட் பண்ணிடுவார்னு பார்த்தா இவரை ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு ஸ்லோ பாலாக போட்டு இவரோட நேச்சுரல் கேம் ஆட முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. உதாரணமாக சொல்லணும்னா விக்கெட் கீப்பர் தலைமையில வந்து இவர் எப்பயுமே நல்லா ஃபோர் சிக்ஸ் அடிப்பாருங்க. நேற்று மேட்ச்லேயும் இதே தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க வந்து ஸ்லோ பாலாக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு அந்த ஃபேஸ் இருந்தால் தான் அடித்தா பால் சிக்ஸ் ஃபோர் போகும். ஃபேஸ் இல்லாதனால போட ஸ்லோ பவுன்ஸ் வரையும் தூக்கி ஆடியிருக்காரு. இவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பருக்கு அப்படியே சைடில் நிற்கிற மாதிரி லாங்கில் பின்னாடி ஒரு ஃபீல்டர் நிற்க வச்சுட்டாருங்க. மிச்சல் ஸ்டார் பிடிச்சிருப்பாரு. அது மாதிரி ரெண்டு மூணு பவுண்டரிஸை தடுத்துட்டாங்க. இந்த சீரீஸில் மோஸ்ட் அன்லக்கி பேட்டர் யாருன்னா சூரியகுமார் யாதவ் தாங்க. ஆமாங்க, இவருக்கு சரியான பேட்டிங் வாய்ப்பே இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே சரியாக கிடைக்கல.
ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் நம்ம அதிகமாக டி ட்வெண்ட்டியில் தான் பார்த்து பழகிருக்கோம். அதில் டி ட்வெண்ட்டியில் பயங்கர அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை கூட இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்க்க முடியலைங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்து முகமது சாமிங்க, இவர் வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் சுத்தக்கூடிய பிளேயரு. இவர் வந்ததுக்கு பதிலாக இந்த குல்தீப் யாதவையாச்சும் அமுச்சு விட்ருந்தா சிங்கிள் மட்டுமே ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால சூரியகுமார் யாதவுக்கு ஃபேவராக அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவராச்சும் அதிரடியாக ஆட அது ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு தோணுச்சுங்க. கடைசியாக வந்த சிராஜ் பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட பங்குக்கு ஒரு 4 அடிச்சிட்டாருங்க. அது கொஞ்சமாச்சு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஆறுதல் கொடுத்துச்சு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா வழக்கம் போலவே அவரோட பெஸ்ட்டாக அவர் கொடுத்தாருங்க. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் பேட்டில் பட்டு ஒரு ஸ்லிப்புக்கு போச்சுங்க. அந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா ஆள் கேப்பில் விட்டுருந்தாங்க, அதனால 4 போயிருச்சு. முகமது சாமி பார்த்தீங்கன்னா அவர் நல்லா டீசெண்டாகவே தான் பவுலிங் பண்ணார் இந்த மேட்ச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு பயத்தை வந்து பயத்தையும் இம்பாக்டையும் இந்த மேட்ச்சில் க்ரியேட் பண்ண தவறிட்டா இருந்தாங்க சொல்லணும். முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 135 கிலோமீட்டர் வேகத்தில் போடக்கூடிய ஒரு மீடியம் ஃபேஸர் தாங்க. இவரை இனிஷியலாக கொண்டு வந்தால் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் நல்லா அடிச்சு ஆடிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 15 ஓவர்ஸ்க்குள்ளே இவரை வந்து ரோஹித் சர்மா கொண்டே வரலைங்க. அதுக்கப்புறம் வந்த சிராஜ் பார்த்தீங்கன்னா பெருசாக பயமுறுத்த மாதிரிலாம் பவுலிங் போடலிங்க. அதனாலேயே ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் ஈஸியாக இவரை அடிச்சாடிட்டா இருந்தாங்க சொல்ல முடியும். ஒரே ஒரு பெரிய வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராவிஸ் செட் பார்த்தீங்கன்னா 99 அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுவாருங்க. அப்போ வந்து இவரை ரன் அவுட் பண்ணுற சான்ஸ் வந்து நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு. அதை மட்டும் டைரக்டர்கிட்ட அடிச்சிருந்தாங்கன்னா இவர் அவுட்டு. அந்த 99 ரன் அவுட் பண்ணியிருந்தா அந்த மேட்சை பார்க்க வந்திருந்த 130,000 ரசிகர்களுக்கும் அட்லீஸ்ட் 99 ரன் அவுட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சின்ன ஆறுதலாக வச்சு இருந்திருக்குங்க. இந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியன் டீம்கிட்ட இருந்து இந்தியன் டீம் கற்று வேண்டியது என்னென்னா, ஆஸ்திரேலியன் டீம் நாக் அவுட் மேட்சஸ்ன்னு வந்தாலே இந்த வழக்கமாக வைக்கிற ஃபீல்டு செட்டப் இல்லாமல் மாற்றி வச்சிடறாங்க ஃபீல்டு செட்டப்பையும். அதனால ஆப்போனன்ட் டீம் பவுண்டரிஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் ஃபீல்டர்ஸ் 200% வந்து எஃபர்ட்டை வந்து ஃபீல்டிங்கில் போட்டு பால்ஸை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா அவங்களோட பவுலர்ஸ் கூட டைவ் அடிச்சு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆடம் ஜாம்பா, மிச்சல் ஸ்டார்க்கு இவங்கெல்லாம் நிறைய பால்ஸ் பார்த்தீங்கன்னா டைவ் அடிச்சு ஸ்டாப் பண்ணாத நேற்று மேட்ச்சில் பார்க்கவே முடிஞ்சிச்சு. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பவுண்டரிஸையாச்சும் ஆஸ்திரேலியன் டீம் அவங்களோட ஃபீல்டிங்கில் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பவுண்டரிஸையாச்சும் ஆஸ்திரேலியன் டீம் அவங்களோட பிரில்லியன் ஃபீல்டிங்னால ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இதனால ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு பேட்டிங்கில் மொமெண்டமே கிடைக்க மாட்டேதுங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் பவுலர்ஸை ஆஸ்திரேலியன் டீம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி போடுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று மேட்ச்சில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா மெயின் பவுலர்ஸை ஃபஸ்ட்டு 10 ஓவர்லையும், செகண்ட் 10 ஓவர்லையும், தேர்டு 10 ஓவர்லையும், ஃபோர்த்து 10 ஓவர்லையும், ஃபிஃப்த்து 10 ஓவர்லையும் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பால் பண்ணால் கடைசி வரைக்கும், அதாவது 50th ஓவர் வரைக்குமே வந்து அவங்களோட மெயின் பவுலர்ஸ் போட முடியுங்க. நேற்று மேட்ச்சில் ரெகுலராகவே அவங்க அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு இந்த மாதிரி இவங்க மெயின் பவுலர்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணுறதுனால இந்த ஆப்போனன்ட் டீம் பேட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மொமெண்டமே கொடுக்க மாட்டாங்க கடைசி ஒரு 50 ஓவர்ஸ் வரைக்கும். இதுதான் இவங்களோட மெயின் பவுலிங் ஸ்ட்ராட்டஜிங்க. நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. இதுவும் இவங்களோட ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தாங்க. மிச்சல் மார்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் மேலே காலை வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆகிட்டு வருதுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கேப்டன் பேட் கம்மிங்ஸ் அவரோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது அங்கேருந்து அப்படியே ட்விட்டர்லேருந்து அப்படியே வைரல் ஆயிடுச்சிங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஐசிசிக்கிட்டையும் பிசிசிஐகிட்டையும் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ கீழே நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். அந்த வேர்ல்டு கப்புக்கு கொஞ்சமாச்சு மரியாதை தாங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காருங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப்புக்கு கொஞ்சமாச்சு மரியாதை தாங்க, அதோட வேல்யூ என்னன்ட்டு இந்தியன் டீம்ஸுக்கும் இந்தியன் டீம் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவரோட கடுப்பையும் காமிச்சிருக்காரு. பட் அவங்களோட ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் கல்ச்சர் உங்கள் கல்ச்சரை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று, இங்கே யாரும் யாரையும் அவமானப்படுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ.